God cast away his people? கடவுள் தம்முடைய மக்களை தள்ளி விட்டு விட்டாரா? இது இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை. ரோமர் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆரம்பத்திலே இப்படி தான் இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கேள்வியும் அப்படி தான் இருக்கக்கூடும். தள்ளி விட்டுட்டாரா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் எங்கே போவேன்? ஆண்டவர் தள்ளி விடுகிற ஆண்டவர், ஆண்டவர் உடன்படிக்கை செய்கின்ற ஆண்டவர். நான் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து கொஞ்ச நாளாக தியானித்து கொண்டிருக்கின்றேன். திரும்ப திரும்ப ஆண்டவர் எனக்கு அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்கின்றார். இந்த கவனன்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அது ஆண்டவர் நம்மோடு கூட ஏற்படுத்தின ஒரு உறவுக்கான உடன்படிக்கை என்று சொன்னேன். அந்த உடன்படிக்கையை குறித்து ரோமர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தினை பார்க்கும் பொழுது, இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி, எது என்று பார்க்கும்போது 29வது வசனத்திலே, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார்கள். For the gifts and calling of God are without repentance. அது மாறாதவைகள். God's calling, God's gift to us. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனியாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஒவ்வொரு தனி அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் நம்மால் தான் பண்ண முடியும். நாம் சென்று அங்கே முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வேலையும் முடியாமல் காத்திருக்கு. ஏன்னா அந்த கிஃப்ட் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த கிஃப்ட் போய் சேரும்போது அந்த வேலை முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை வைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை குறித்து அவர் வருத்தமே படவில்லை. Without repentance, I am giving it என்று சொல்லக்கூடிய வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும். You are an omniscient God. நீர் சகலத்தையும் அறிந்திருக்கின்றவர். எங்களுக்கு வேணா எண்டு வரைக்கும் தெரியும், ஆனா உங்களுக்கு அந்த எண்டுக்கு பிறகு இருக்கின்ற பெண்டும் உமக்கு தானே தெரியும் ஆண்டவரே. அப்ப ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கோவிட் அனுப்புனீங்க? அப்ப ஏன் ஆண்டவரே இந்த இத்தனை வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள்? அப்போ ஏன் ஆண்டவரே நீங்கள் எகிப்துலேருந்து இஸ்ரவேல் மக்களை கொண்டு வர போகிறீங்க? அப்போ ஏன் எகிப்தில் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கணும்? லாசருவை உயிர்ப்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உமக்கு தெரியும் நீங்கள் உயிர்ப்பிக்க போகிறீங்கன்னு. ஆகவே தான் நாலு நாள் பொறுத்து வரீங்க. அப்போ ஏன் நீங்கள் அவரை சாக வச்சிங்க? 18 வருஷமாக அந்த அம்மாவுக்கு ஏன் பெரும்பாடோடு இருந்தது? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுமே அவங்க குணமாயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? 38 வருடமாய் இருக்கின்ற அந்த நபர், அவன் வியாதியஸ்தன், அவன் அந்த இடத்துலேருந்து நகரக்கூட முடியாது. அவன் ஜீவிக்கல, நீங்கள் தேடி வந்தீங்க, அவனை குணப்படுத்த போகிறீங்கன்னு உமக்கு தெரியும். அப்போ ஏன் ஆண்டவரே? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும்ல. அப்போது வசனம் நமக்கு அறிவுரையாக சொல்லுகிறது. 34வது வசனத்தில், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? நம்மளால் அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன சிந்திக்கிறாருன்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. அதனால்தான் அப்போஸ் நாங்கள் எப்பவும் அழகாக அந்த அதிகாரத்தில் 36வது வசனத்தில் சொல்லுகிறார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று முடிக்கின்றார். ஃபார் ஆஃப் ஹிம் அண்ட் த்ரூ ஹிம் அண்ட் டு ஹிம் ஆர் ஆல் திங்ஸ், டு ஹூம் பி க்ளோரி ஃபார் எவர் அண்ட் எவர். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காய் அவருக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு ஏதாவது நமக்கு எளிதாக கிடைச்சிருச்சுன்னா, என் அப்பா கிட்டேருந்து எளிதாக கிடைச்சிருச்சுன்னா, அதற்கான மரியாதை நமக்கு தெரியாது, அதற்கான வேல்யூ தெரியாமல் போகும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் அலங்கார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் என் இடத்துல இல்லை, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனும் போது அவனுக்கு தாங்க தெரியும் எப்படி துள்ளணும், எப்படி குதிக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும். பல நேரங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இவன் எப்படி இருக்காங்களே. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நாம் போன பாதை அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணாதாங்க அந்த கண்ண ஓரத்தில் ஒரு கண்ணீர் வரும், அது மகிழ்ச்சியின் கண்ணீர். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்காக நம்முடைய சரீரம் இருக்க வேண்டும். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.